வணக்கம். ஒல்லாந்து தமிழன் வலையொலி உலக செய்திகள் வாசிப்பவர் எட்மன் யேசுதாஸ். தலைப்புச் செய்திகள். நிற்காமல் சென்ற போலீசார் மீது மோதிய கார், போலீசார் துப்பாக்கிச்சூடு, வாடிகனில் பரபரப்பு. அமெரிக்காவில் மற்றொரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம், போலீசார் உட்பட பலர் படுகாயம். சீராவை புரட்டி போட்ட பெருமழை, வெள்ளத்து தத்தளிக்கும் கிராமங்கள். நாள் ஒன்றுக்கு 30 பேரை பெப்சிக்கு அடிமையான பிரித்தானியர். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல், மேக்ரான் கட்சிக்கு மக்கள் கொடுத்துள்ள அதிர்ச்சி. ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகளுக்கு ஆதரவு வழங்குவோர் யக்னா த ஆசியாட்டிக் சுப்பர்மார்க் ஹெர்த்தகன் போஸ், சென்சா பர்பொருள் அங்காடி எய்தோவன், கொலன் ஷிப்பிங் கார்கோ சர்வீஸ் சிட்டாட், ஆசியா சமுத்திரம் கூக்கல் ஹோவன் ஜெர்மனி, பிச்சரியா கெட் இன்ஜிய கிர்க்ராட மற்றும் பியூட் சூப்பர் ரிவானோ சிட்டாட். விரிவான செய்திகள். வடிவானில் போப்பாண்டவரின் சுவிஸ் பாதுகாவலர்கள் கார் ஒன்றை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. போப்பாண்டவரின் உரையை கேட்பதற்காக ஏராளமானோர் வடிகான் வந்திருந்த நிலையில் கார் ஒன்று சோதனை சாவடியில் நிற்காமல் வேகமாக சென்றுள்ளது. போலீசார் காரை நிறுத்தும்படி கோரியும் அவர் நிற்காமல் சென்று போலீசார் இருவர் மீதும் மோதியதால் அவர் காயமடைந்துள்ளார்கள். அதைத் தொடர்ந்து போப்பாண்டவரின் சுவிஸ் பாதுகாவலர்கள் அந்த காரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார்கள். காரின் சக்கரத்தில் ஒரு குண்டு பாய்ந்ததால் தடையை உராய்ந்தபடி கார் நின்றுள்ளது. உடனடியாக காரில் இருந்து இறங்கிய ஒருவர் தப்பி ஓடியிருக்கின்றார். அருகிலுள்ள ஒரு தெருவுக்கு தப்பி ஓடிய அவரை போலீசார் துரத்தி சென்று டேசர் உதவியுடன் பிடித்திருக்கிறார்கள். அவரை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளதாக போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் அல்போனியா நாட்டைச் சேர்ந்தவர் என்பதும் ஏற்கனவே குற்ற பின்னணியில் கொண்டவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் வடிகாலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்த நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றிரவு வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் மர்ம நபர் ஒருவர் திடீர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உட்பட பலர் காயமடைந்துள்ளனர். இசை நிகழ்ச்சிக்கு நடக்கும் இடத்திற்கு அருகில் நடைபெற்ற இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் மர்ம நபர் தன்னிடம் இருந்த துப்பாக்கியை கொண்டு பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமாக சுட்டுள்ளார். முதல்கட்ட அறிக்கையின்படி உயிரிழப்பு மற்றும் காயமடைந்தவர்கள் உள்ளிட்டோர் விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை. இத்துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் போது காயமடைந்தவர்களின் ஒருவர் போலீஸ் அதிகாரியும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகப்படும் நபரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதேவேளை அமெரிக்காவின் அண்மை காலத்தில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் அதனை ஒடுக்க ஜான் பீடன் அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தெற்கு சீனா பகுதியில் கோடை மழை பெய்து வருவதால் அங்குள்ள 7 மாகாணங்கள் வெள்ளத்தால் தத்தளித்து வருகின்றன. பல இடங்களில் கடந்த 60 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறதாக கூறப்படுகின்றது. இதனால் பல கிராமங்கள் வெள்ளத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தின் போது ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்புக் குழுவினர் மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பிரித்தானியாவில் பெப்சிக்கு அடிமையான ஒருவர் 20 ஆண்டுகளாக ஒரு நாளைக்கு 30 பேளைகள் குடித்ததாக கூறுகிறார். பிரித்தானியாவில் உள்ள பல்பொருள் அங்காடி தொழிலாளி ஒருவர் 20 ஆண்டுகளாக தினமும் 30 பேளைகள் பெப்சியை பருகியதாகவும், இதனால் ஓராண்டுக்கு 8500 அமெரிக்க டாலர் செலவழித்ததாகவும், கேபினோ தெரபிக்கிட் பிறகு தனது பழக்கத்தை உதறி தள்ளியதாகவும் கூறினார். 41 வயதான ஆண்டி இக்கிரியூ தினமும் காலையில் 1 லிட்டர் மேலும் நாள் ஒன்றுக்கு 9 லிட்டர் பெப்சி குடித்துள்ளார். அவர் தனது 20 வயதில் இந்த பழக்கத்தை வளர்த்துக் கொண்டதால் அவர் 219,000 பேளைகள் பெப்சியை பருகினார். இது கிட்டத்தட்ட 8,000 கிலோ சர்க்கரைக்கு சமம். இதற்காக தினமும் $25 செலவழித்ததாகவும் அவர் கூறினார். இது வருடத்துக்கு சுமார் 8,500 அமெரிக்க டாலர் ஆகும். அவர் தனக்கு பிடித்த குளிர்பானத்திற்காக செலவழித்த பணத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு காரை வாங்கியிருக்கலாம் என்றும் அவர் கூறினார். ஆனால் தனக்கு அது தேவைப்பட்டது தூக்கத்தில் இருந்து எழுந்தவுடன் குளிர்சாதன பெட்டியை சென்று ஒரு பெரிய கண்ணாடி குவளை பெப்சியை நானே ஊற்றி குடிப்பேன், இது நாள் முழுவதும் தொடரும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அடுத்து வருவது பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் 20 ஆண்டுகளில் 2வது முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதல் நபர் என்ற பெருமையை பெற்ற இமானுவேல் மேக்ரோனுக்கு மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளார்கள். மேக்ரோனின் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மையை இழந்துள்ளது. பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் முதல்கட்ட முடிவுகளின்படி மேக்ரோனின் கட்சி 577 இருக்கைகளில் 245 இருக்கைகளை மட்டுமே கைப்பற்றியுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
மெக்ரன் கட்சியை தொடர்ந்து ஜெயின் லூக் மெலோன் ஷோன் என்பவரது கட்சி 131 இருக்கைகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளதால் அக்கட்சி எதிர்கட்சி ஆகியிருக்கின்றது. அறுதி பெரும்பான்மை பெற ஒரு கட்சி 289 இருக்கைகள் பெற வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதோடு உலக செய்திகள் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த செய்தியோடு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது என்று உங்கள் அன்பு அறிவிப்பாளன் எட்மண்ட் ஜேசுதாஸ். நன்றி, வணக்கம் என் அன்புக்குரிய நேர்களே. யக்னா த ஆசியாட்டிஸ் சூப்பர் மார்க்கெட் உங்கள் சமையலறைக்கு தேவையான அனைத்து உடன் மரக்கறி வகைகளையும் இலங்கை, இந்தியா, ஆப்பிரிக்கா மற்றும் வட அமெரிக்க நாடுகளில் இருந்து வரவழைத்து உங்களுக்கு தருகின்றோம். அனைத்து வகையான மளிகை பொருட்கள், கடல் உணவு வகைகள், தமிழர் துரித உணவு வகைகள் மற்றும் அனைத்து வகையான சமையல் உபகரணங்கள் அனைத்தையும் ஒரே குறையின்குள் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே நிறுவனம் யக்னா த ஆசியாட்டிஸ் சூப்பர் மார்க்கெட், ஹிந்தமர் ஸ்ட்ராப், 161 ஏ 5211 ML, ஹெர்த்தகன் போஸ். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0001-6193-54-651. எய்ட்ஹோவன் மாநகரில் ஓர் உதயம், சென்சா சூப்பர் மார்க்கெட் உங்கள் இல்லத்துக்கு தேவையான இலங்கை, இந்தியா மற்றும் ஆப்பிரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமை குன்றாத மரக்கறி வகைகள், கடல் உணவு வகைகள், அனைத்து வகையான மளிகை பொருட்கள், உங்கள் சமையலுக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தையும் ஒரே உரையின் மிக குறைந்த விலையில் கொள்வனவு செய்ய நீங்கள் நாட வேண்டிய ஒரே நிறுவனம் சென்சா சூப்பர் மார்க்கெட். மேலதிக தொடர்புகளுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0403-11-8313. இலவச வாகன தரிப்பிடமும் உண்டு. உங்கள் தேவையை எங்கள் சேவை. எப்பொழுதும் உங்கள் மனதில் நிற்க வேண்டிய ஒரே நிறுவனம் சென்சா சூப்பர் மார்க்கெட். கொலன் ஷிப்பிங் கார்கோ சர்வீஸ், தாயகத்தில் இருக்கும் உங்கள் உறவுகளை மகிழ்விக்க நாம் பாலமாக செயலாற்றுகின்றோம். உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் விரும்பும் பொருட்களை எம்மூடாக குறைந்த செலவில் அனுப்பலாம். உங்கள் பொருட்கள் காலம் தாழ்த்தாது உரிய நேரத்தில் உங்கள் இல்லம் தேடி வந்து வாங்கி உங்கள் உறவுகளுக்கு கைகளில் ஒப்படைக்கின்றோம். உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் எம்முடன் தொடர்பினை மேற்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0301-6284-7676-9 அல்லது 0301-6456-6611 அல்லது 0301-45-2888-143. எமது இணையதளத்தில் அனைத்து தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். www.hollandshippingcargo.com. உத்தரவாதமான சேவை ஹாலண்ட் ஷிப்பிங் கார்கோ சர்வீஸ், சிட்டாட், நெதர்லாந்து. உங்கள் வீட்டுக்கு தேவையான தரமான அனைத்து மளிகை பொருட்கள் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், நாணய பரிவர்த்தனை, அலைபேசி அட்டைகள், அலைபேசி மறு ஊட்டம் அனைத்தையும் ஒரு குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஸ்தாபனம் ஆசியா சமுத்திரம், ஆசியா சிட்ட சூப்பர் மார்க்ஸ், பார்க் ஆஃப் ஸ்ராச 101-41836, குக்குள் ஓபன், ஜெர்மனி. தொலைபேசி இலக்கம் 0049-2433-44-6900-7. உரிமையாளர் ராசையா ரகுநாதன். தமிழன் தாயக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குபவர் Pizzeria Tientje ligt in Kerkrade, Nederland, op de Sint-Pieterstraat nummer 8, postcode 6463 CT, Givermond, Kerkrade. Telefoonnummer is 045-54-52-950. De openingstijden zijn van maandag tot en met zondag vanaf 4 uur tot 11 uur voor afhalen en bezorgen.
இயற்கையின் உறைவிடம், இல்லத்தரிசிகளின் பெருமை கொள்ளும் புகழிடம், அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் உடல் மரக்கறி வகைகள், மீன் வகைகள், இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், தொலைபேசி அட்டைகள் என பல்வேறு விதமான பல்வேறு வகையான பொருட்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்து கொள்ள நாட வேண்டிய இடம் பியூட் சூப்பர் ரிவானோ வென் ஸ்டார்ட் 4A 6137 TNC நெதர்லாந்து. தொலைபேசி இலக்கம் 0464545 1591.